வெல்கம் டு அம்மம்மா சமையல். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க, என்ன ரெசிபின்னு நம்ம பார்க்கலாம். வெண்டைக்காவை நல்லா வதக்கிக்கலாம், கொழக்கழப்பு தன்மை இல்லாமல் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காவை வேற இது பவுலில் மாற்றிட்டு அதே கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம், பூண்டு இடித்து போட்டுக்கலாம். உங்களுக்கு அந்த உரல் இல்லைன்னா மத்தில் நசுக்கி போடுங்க. தக்காளி போடலாம். நான் ஆயில் கம்மியாக தான் போட்டிருக்கேன், அதிகமாக போடல. திட்டமாக போட்டாவே நல்லாயிருக்கும், ரொம்ப ஆயில் வேணாம். உப்பு சிறிதளவு, ரொம்ப அதிகமாக வேணாம், பொரியலுன்றதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம், நிறைய வேணாம், சீக்கிரம் வெந்துடும் வெண்டைக்காய், அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி சிம்லே வச்சிடலாம். பாருங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றியே சிம்மில் வச்சிட்டேன், அதிலே வெந்துடும். இது ரொம்ப வேகணும்னு அவசியமே கிடையாதுங்க, ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது. செம்மையாகுது பாருங்க, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்க. வெண்டைக்காய் கலர்ஃபுல்லாக, இது வந்து பசங்க படிக்கிற பசங்க சாப்பிட்லாம், மூளைக்கு ரொம்ப நல்லதுன்னுவாங்க, மேக்ஸ் எல்லாம் நல்லா போடுவாங்க, அதனால் வெண்டைக்காவை நீங்கள் செஞ்சு தரலாம். வெண்டைக்காய் ரொம்ப வேக வேணாம், இது மாதிரி கொஞ்சம் நறுக்கு நறுக்கு இருந்தாவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணி ஊற்றாமல் சும்மா தெளித்து விட்டு செய்யுங்க. செமையான சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் கொடுங்க. தேங்க்யூ.